எஸ் வெங்கடேஷ்ஜி. அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த புகழ்மிக்க நாடாளுமன்றத்தின் 75வது ஆண்டு சிறப்பை நினைவு கூறுகிற இந்த தருணத்தில், இந்தியாவினுடைய வலிமைக்கும் செழுமைக்கும் காரணமாக இந்த அவையிலே பங்களிப்பு செலுத்திய அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அரசியல் சாசனத்தை நிறைவேற்றிய நமது முன்னோர்களினுடைய குரல் எதிரொலித்த ஒரு அவை இது. ஆங்கிலேயர்களிடமிருந்து அதிகாரத்தை கைமாற்றிய பொழுது விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம் என்ற அந்த புகழ்மிக்க உரை நிகழ்த்தப்பட்ட அவை இது. இந்த அவையினுடைய மேன்மை இந்த கட்டிடத்தையோ இந்த கட்டிட கலையோ இந்த கட்டிட பொறியியல் சார்ந்ததல்ல. இந்த அவையினுடைய மேன்மை இந்த அவை எடுத்த முடிவுகள் சார்ந்தது, அந்த முடிவுகளை பின்பற்றப்பட்ட கோட்பாடுகளும் தத்துவமும் சார்ந்தது. இந்த அவைதான் மொழிவழி மாநிலங்களை உருவாக்கிய அவை. இந்த அவைதான் மன்னர் மானியத்தை ஒழித்தது. இந்த அவைதான் பொதுத்துறை எனும் நவீன கோவில்களை உருவாக்கியது. வங்கிகள் தேசியமயம், இன்சூரன்ஸ் தேசியமயத்தை உருவாக்கியது. ஏகபோகத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்தது. உள்ளாட்சிக்கு கூடுதல் அதிகாரம், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம், தகவல் உரிமை சட்டம் என கொண்டு வந்தது. இந்த அத்தனைக்கும் பின்னால் அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் கம்யூனிஸ்டுகளினுடைய மகத்தான பங்களிப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடாளுமன்றத்தின் வாசலில் ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவை தனது இல்லமாக கருதலாம் என்று இந்த நாடாளுமன்றத்தின் வாசலிலே வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு உயர்ந்த சிந்தனை! இந்த தேசம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய சொல்ல நினைக்கிற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்களினுடைய நினைவுகள் சூழ்ந்த ஒரு அவை இது. அரசியல் சாசனத்தினுடைய அமர்வுகள் 1083 நாட்கள் நடந்தது. அந்த விவாதங்களினுடைய நினைவுகள் சூழ்ந்திருக்கிற ஒரு அவை இது. அரசியல் சாசனத்தினுடைய குறிப்புகள் எழுதப்பட்ட ஏடுகளிலே கையெழுத்திட்டிருக்கிற நம்முடைய முன்னோர்கள் எல்லா மொழிகளிலும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில், உருதுவில், ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில், தமிழிலும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். திரு மூசி வீரபாக அவர்கள் தமிழிலே கையெழுத்திட்டிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பன்முகப்பட்ட இந்தியா, அனைத்து மொழிகளுக்குமான சமத்துவ இந்தியாதான் நம்முடைய முன்னோர்கள் கண்ட கனவினுடைய அடிப்படை. எனவே தான் இந்த அவை அரசியல் சாசனத்தின் நினைவுகள் மட்டுமல்ல, விடுதலை போராட்டத்தினுடைய தழும்புகள் நிறைந்த ஒரு அவை. பகத்சிங் கர்ஜித்த எதிரொலி இந்த அவை முழுவதும், இந்த அரங்கம் முழுவதும் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணல் காந்தி, அம்பேத்கர், நேரு என்று அனைவருடைய சிலைகளும் உருவங்களும் நிறைந்திருக்கிற இந்த அவையை விட்டுவிட்டு நாம் ஒரு புதிய இடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அரசியல் சாசனத்தின் நினைவுகளை அகற்றிவிட்டு சாணக்கியனின் உருவம் படைத்த ஒரு இடத்தை நோக்கி இந்தியா கொண்டு செல்லப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் கவனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சாணக்கியனுக்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம்? தனது முதல் பொது தேர்தலிலேயே அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்த ஒரு அவை இந்த அவை. உலகத்தின் பல நாடுகள் நூற்றாண்டுகளாக கண்ட கனவை தனது முதல் தேர்தலிலேயே நிறைவேற்ற முடிவெடுத்த இந்த அவையிலிருந்து முடியாட்சியின் கொடூர தத்துவத்தை வார்த்தைகளால் வடித்த சாணக்கியனுக்கு முழு உருவ சிலை வைத்திருக்கிற ஒரு அவையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இங்கே எல்லாம் விடுதலை போராட்டத்தின் நினைவுகள் என்றால் அந்த கட்டிடத்தில் எல்லாமே புராணங்களின் நினைவுகளாக இருக்கிறது, புராண படங்களாக இருக்கிறது. இந்தியா எங்கே செல்லுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இங்கே குறிப்பிட்டார்கள், படிக்கட்டை தொட்டு வணங்கிவிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம் என்று இருக்கலாம். ஆனால் இங்கே இருந்து வெளியே செல்லுகிற பொழுது நீங்கள் எதை விட்டுவிட்டு செல்கிறீர்கள்? எத்தனையோ பிரதமர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள், விவாதங்களிலே பங்கெடுத்திருக்கிறார்கள், காது கொடுத்து கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகளினுடைய கேள்விக்கு ஒரு முறை கூட பதிலளிக்காத ஒருவர் என்ற நினைவைத்தான் இந்த அவையிலே விட்டுவிட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேசம் பல பிரச்சனைகளை, இந்த தேசத்தின் பல பிரச்சனைகளுக்கு இந்த அவை முடிவு கட்டி இருக்கிறது கடந்த காலங்களில். ஆனால் சமீப காலத்தில் இந்த தேசத்தின் பல பிரச்சனைகள் இந்த அவையிலே இருந்து துவங்குகிறது என்ற வருத்தமும் வலியும் இங்கே சூழ்ந்திருக்கிறது. இந்த வலியை நீக்கி ஜனநாயகம் என்பது, நாடாளுமன்றம் என்பது
புதிய கட்டடம் அல்ல, அது பின்பற்றுகிற கோட்பாடும் அந்த ஜனநாயகத்துக்கு அளிக்கப்படுகிற மதிப்பிலும் தான் அதன் உயிர் இருக்கிறது. அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை அல்ல, 140 கோடி மக்களும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு புதிய அரங்கை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.